नमस्ते लर्नर्स वेलकम टू लर्न हिंदी थ्रू तमिल இன்னைக்கு நம்ம வீடியோல ஹிந்தி அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போறோம் நீங்க நம்மோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்கல அப்படினா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன் செக் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரியான ஹிந்தி சென்டென்சஸ் தான் நம்ம எல்லா வீடியோலயுமே பார்த்துட்டு வரோம் சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் 1 குறுகிய அப்படினு சொல்றதுக்கு ஹிந்தில சங்கீரன் சங்கீரன் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு சாலை குறுகலாக உள்ளது அப்படின்றத ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா காரோன் கே குஜரேனி கேலி சடக் பகுத் சங்கரி ஹே காரோன் கே அப்படின்னா வந்து இங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து கார் எடுத்திருக்கோம் அங்க நீங்க என்ன வாகனம் வேணாலும் போட்டுக்கலாம் அது கூட கே சேர்த்துட்டு குஜரேனி கேலி அப்படின்னா அந்த வழியாக அப்படின்ற மாதிரி அர்த்தம் சடக் பகுத் சங்கரி ஹே சடக் அப்படின்னா வந்து ரோடுன்னு அர்த்தம் சடக்குன்றது பெண்பால்ன்றதுனால பகுத் சங்கரி ஹேன்னு வருது இதுவே கேட் அப்படின்னா வந்து சங்கீரன் அது ஆண்பால் அப்படின்றதுனால சங்கீரன் ஹே அப்படின்னு வரும் சோ காரோன் கே குஜரேனி கேலி சடுக் சடக் பகுத் சங்கரி ஹே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க குறுகிய அவர் குறுகிய மனப்பான்மை கொண்டவர் அதாவது மைண்ட் ரொம்ப நேரோ மைண்டடா இருப்பாரு அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா வஹ சங்கீரன் சோச் வாலாஹே வஹ சங்கீரன் சோச் வாலாஹே சோச் அப்படின்னா வந்து யோசிக்கிறதுன்னு அர்த்தம் சோச் வாலாஹே அப்படின்னா வந்து அவர் குறுகிய மனம் கொண்டவர் அவரோட சிந்தனை எல்லாம் வந்து ரொம்பவே நேரோவா இருக்கும் அப்படின்றதுதான் வஹ சோ சங்கீரன் சோச் வாலாஹே நெக்ஸ்ட் பாருங்க செங்குத்தான அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில கடி கடி அவள் செங்குத்தான மலையில் ஏற வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில உசே ஏக் கடி பகடி பர் சட்னாத்தி உசே ஏக் கடி பகடி பர் சட்னாத்தி கடி அப்படின்னா செங்குத்தான பார்த்தோம் பகடி அப்படின்னா வந்து மலை சட்னேத்தினா ஏற வேண்டி இருந்தது உசே ஏக் கடி பகடி பர் சட்னாத்தி அடுத்தது பாருங்க நம்பிக்கையானவர் அதாவது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வேல அப்ரோச் பண்றவங்கள வந்து ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில ஆஷாவாதி ஆஷாவாதி அவர் ஒரு நம்பிக்கையான நபர்னு சொல்றதுக்கு ஹிந்தியில வஹ ஏக் ஆஷாவாதி வியக்திஹேன் வியக்தி அப்படின்னா நபர்னு அர்த்தம் சோ வஹ ஏக் ஆஷாவாதி வியக்திஹேன் அடுத்தது பாருங்க முன்னாடி பார்த்ததுக்கு அதாவது ஆப்டிமிஸ்டிக் ஆப்போசிட் பெசிமிஸ்டிக் எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கிறவங்களை வந்து நிர் ஆஷாவாதி நிர் ஆஷாவாதி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க அவள் தன் எதிர்காலத்தை பற்றி அவநம்பிக்கை கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில வஹ ஆப்னே பவிஷ் கோ லேக்கர் நிர் ஆஷாவாதி ஹே வஹ ஆப்னே பவிஷ் அப்படின்னா அவளோட எதிர்காலம் கோலேக்கர்னா கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் நிர் ஆஷாவாதி ஹேனா அவநம்பிக்கை இல்லைன்னா பயம் சோ அதுதான் வந்து வஹ ஆப்னே பவிஷ் கோ லேக்கர் நிர் ஆஷாவாதி ஹே அடுத்தது பாருங்க மோசமான அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில பகுத் கராப் பகுத் கராப் அந்த மருந்து மோசமான சுவை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியில உசே தவாக்கா ஸ்வாத் கராப் ஹே உசு தவாக்கா ஸ்வாத் கராப் ஹே ஸ்வாத் கராப்னா வந்து ஸ்வாத்னா சுவை கராப்னா வந்து மோசமானன்னு பார்த்தோம் சோ மோசமான சுவைக்கு வந்து ஸ்வாத் கராப் தவா அப்படின்னா மருந்து உஸ் தவாக்கா ஸ்வாத் கராப் ஹே அடுத்தது பாருங்க இயற்கை சார்ந்த அதாவது நேச்சுரலானது வந்து சொல்றதுக்கு வந்து பிராகிருதிக் பிராகிருதிக் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் நரைமுடி என்பது வயதாகும் போது ஏற்படும் இயற்கையான விளைவுகளில் ஒன்று அப்படின்றத நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லலாம்னா சஃபேத் பால் ஊர் பாந்தினிக்கே பிராகிருதிக் பரிணாம் மேசேஹே சஃபேத் பால் ஊன் சஃபேத் பால் ஊன் அப்படின்னா வந்து நரைமுடி அப்படின்றது சோ பால் அப்படின்னா முடி சஃபேத் பால்னா நரைமுடி பாந்தினேக்கி அப்படின்றது வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி மீனிங் பிராகிருதிக் அப்படின்னா வந்து இயற்கை சார்ந்த அதாவது இயற்கையான ஒண்ணு பரிணாம் அப்படின்னா வந்து விளைவு பிராகிருதிக் பரிணாம் அப்படின்றது வந்து இயற்கையான விளைவு அப்படின்னு அர்த்தம் சோ சஃபேத் பால்மூன் பாந்தினேக்கி பிராகிருதிக் பரிணாம் மேசேஹே அடுத்தது அவசியமான அப்படின்னு சொல்றதுக்கு ஜரூரி ஜரூரி எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் நல்ல ஆரோக்கியத்திற்கு தூக்கம் அவசியம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில அச்சி சேகத் கேலி நீந்த் ஜரூரி ஹே நீந்த் அப்படின்னா வந்து தூக்கம் அர்த்தம் அச்சி சேகத் அப்படின்னா வந்து நல்ல ஆரோக்கியம் அச்சி சேகத் கேலி நீந்த் ஜரூரி ஹே அடுத்தது பாருங்க ஓல்டு ஃபேஷன் அதாவது பழைய பாணி அந்த காலத்துல மாதிரி பழைய மாடல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில புராணி ஜமானிகா புராணி ஜமானிகா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அவள் பழைய பாணியில் உடைகளை அணிந்திருந்தாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில உசுனே புராணி ஜமானிக்கே கபடி பஹனி ஹுவதி உசுனே உசுனி அப்படின்னா வந்து அவள் புராணி ஜமானிக்கினா பழைய பாணியில் கபடி அப்படின்னா வந்து உடை
சோ கபடி பஹனி ஹுவத்தி அப்படின்னா அணிந்திருந்தால் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றது. உசனே புராணி ஜமனிக்கே கபடி பஹனி ஹுவத்தி. அடுத்தது பதட்டமாக அப்படின்னு சொல்றதுக்கு, நர்வஸா இருக்கிறதுக்கு வந்து கபராயா கபராயா. அவள் தனியாக செல்ல பதட்டமாக இருக்கிறாள்னு சொல்றதுக்கு வஹ அக்கலி ஜானி சே கப்ராயி ஹுவஹாய். வஹ அக்கலி ஜானி சே கப்ராயி ஹுவஹாய். அக்கலினா தனியாக, ஜானி சேனா போறதுக்கு. சோ வஹ அக்கலி ஜானி சே கப்ராயி ஹுவஹாய். அடுத்தது பாருங்க, குறும்புத்தனமான அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில நட்கட் நட்கட். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் ஒரு குறும்புக்கார பையன் அப்படின்னு சொல்றதுக்கு வஹ ஏக் நட்கட் லடக்காகே. வஹ ஏக் நட்கட் லடக்காகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.